முதல் படமே பகுத்தறிவு சம்பந்தமாக படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? 1897 தான் முதல்ல சினிமாங்கிற விஷயம் இந்தியாவுக்கு வருது. அப்போ வந்து பார்ப்பனர்கள் மட்டுமே ஒரு அறையில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நாடகம், எனி கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஈவெண்ட். திராவிட இயக்கம் வந்து ஆரம்பத்தில் தன்னோட கருத்துக்களை பரப்புறதுக்காக சினிமாவை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் ஆட்சி வருது, அதிகாரம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாவாக மாத்துறாங்க, அதாவது சட்டமாக மாத்துறாங்க. ஏன் நம்ம வைதிகித படத்தை எதிர்க்கிறோம், இல்லை நம்ம அதை எதிர்த்து நம்ம ஏன் செயல்பட வேண்டியிருக்குன்னா, அது திருப்பியும் ஒரு சமூகத்தினரிடம் மட்டுமே இருந்தது. மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நம்மளால் எதுவுமே நம்மளால் விவரிக்க முடியாது. அன்பார்லிமெண்ட்டான விஷயங்கள் பல நடக்கும், அதுதான் மன்னராட்சி, அது எதிர்த்தான் நம்ம இவ்வளோ வருஷம் போராடிருக்கோம். ஆனால் அதை நம்ம திருப்பி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக காமிக்கிறதுன்றது எனக்கு சரியான ஒரு போக்காக தெரியல. டெக்னாலஜியை வைதிகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, பகுத்தறிவுக்கு பயன்படுத்தும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு வெற்றிமாறன், ராம் போன்ற இத்தனை பகுத்தறிவு இயக்குநர்கள் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய படம் என்ன புதுசாக சொல்ல போகுது வெகுஜன மக்களுக்கு புரிகிற மாதிரி? ஆண்கள்லாம் முதல்ல வீரமாக இருக்கணும், நீ அதாவது நாலு பேர் அடிக்கணும், இல்லை பயங்கர பாடி பில்ட் பண்ணியிருக்கணும், அவனோட ஆண்மையை காமிக்கிறது இதுதான் முதல் இதுவாக இருக்குது. ஏன்னா ஸோ அது அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக மாறிடுது. ஏன்னா அவனுக்கு ஒரு கருத்து சார்ந்த விஷயத்தை அவனால் இயங்க முடியாது. பெண்களுக்கு அதே மாதிரி என்னென்னா, நீ சமுதாயத்துக்குள்ளே வராது, நீ வீட்டுக்குள்ளே இரு, நீ வந்து நீ முதல்ல நீ வீட்டை பராமரிக்கணும், நீ வந்து எனக்கான குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும்ன்ற விஷயத்தில் மட்டுமே அவங்கள இருக்குது. விவேசினின்றது அதுக்கு அந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? பெரியாரை பற்றி ஏன் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோன்னா, நம்ம திருப்பி திரும்ப பேசலைன்னா பெரியார் வந்து ஒரு ஒரு மதகுருவாக மாற்றப்படலாம். ஒரு பேய் கதையாக எடுக்க வேண்டிய தேவை என்ன? நம்ம வந்து நிறைய அம்மா பையன் பாசம் உள்ள படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சமீப காலமாக தான் ஒரு 10 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து உடச்சி அப்பா பொண்ணு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஸ்குள்ளே நம்ம வரோம். அப்பா ஆகிய தலைவன் ஆகிய நாயகன் ஆகிய ஆண்ட் மகள் என்கிற ஒரு பெண், அவளை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான், அவன் சேவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அது போகும். மறுபடியும் அதில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த படம் அதுலேருந்து மாறுபட்டிருக்கும். வணக்கம் திரு பவன் ராஜகோபாலன். விவேசினி அப்படின்ற ஒரு படத்தினுடைய இயக்குனர் நீங்கள். ஃப்ரீ திங்கர் அப்படின்ற ஒரு பாரம்பரிய பத்திரிகையில் முதல் இந்தியன் ஃபில்ம் மேக்கர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. இந்த படத்தினுடைய ஒரு சாராம்சமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரேஷ்னல் திங்கர்ஸ் பற்றியான படம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, நீங்கள் யார், உங்களுடைய பின்மூலம் என்ன? நான் கேவி ஆனந்த் அவரிடம் இயக்குனராக உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். கனாகண்டின் ஒரு படத்தில், அப்புறம் அயனில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபீச்சர் ஒன்று பண்ணேன், ஒரு இண்டிபெண்ட் இங்கிலீஷ் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் 2008. ஸோ அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக யூகே போனேன் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிலிம் ப்ரொடக்ஷனில். அது முடிச்சுட்டு இங்கே திருப்பி சென்னை வந்தேன். வந்துட்டு டிவி கமர்ஷியல்ஸ், கார்ப்பரேட் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு 6-7 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் விஷயங்கள் இறங்கினா 2019 இந்த படம் ஆரம்பித்தோம். ஸோ இது இப்போது முடிச்சிருக்கோம். முதல் படமே பகுத்தறிவு சம்மந்தமாக படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் வந்து மார்க்கெட்டிங்கை நிறைய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது, இந்த மாதிரியான படங்கள் பிரச்சார துணியில் போயிடும், ஏன் ஒரு அட்டம்ப்ட் இப்படி எடுக்கணும்? ஏன் பகுத்தறிவு சார்ந்த இல்லை பகுத்தறிவை ஹைலைட் பண்ணுற ஒரு படம் இப்போ தேவைன்னா, இது இந்த காலகட்டத்தில் அது முக்கியமான ஒரு தேவையாக பார்க்குறேன். இப்போது ஐரோப்பியர்களோட ஒரு ப்ரோக்ரஸிவ் திங்கிங் இருக்கு இல்லையா, அதோட தாக்கம் வந்து நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருந்திருக்கு. ஒன்று பெங்காலில், அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டிலேன்னு சொல்லலாம். பெங்காலில் வந்து ராமமோகன் ராயின் ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஒருத்தர் அந்த ப்ரோக்ரஸிவ் ஐடியாஸ் உள்வாங்கிட்டு பல சேஞ்சஸ் ரிஃபார்மிசம் பண்ணுறாரு. ஆனாலும் அது வந்து இந்து மதத்தில் இருக்கிற ரிஃபார்மேஷன் தான் அவர் பண்ணுறாரு. மதத்தை தாண்டி இருக்கிற விஷயங்கள் அவரால் பண்ண முடியல. மதத்துக்குள்ளே இருக்கிற சில தீய விஷயங்களை அவர் அகற்ற முயற்சிக்கிறாரு. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக சத்யஜித் ரேவோட படங்கள் வந்திருக்கு. ஸோ ரேவோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்மிஸ் தாட்ஸ் இருக்கும். ஆனால் அதோட பிரச்சனை என்னவாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிமாக பார்க்கப்படுது, சாமானியனுக்கு சென்றடையாத ஒரு படமாக இருந்திருக்கு. அதே காலகட்டத்திலேயே இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் இல்லை இங்கே சென்னை மாகாணத்தில் அதோட தாக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கு. முக்கியமாக சென்னை லௌகீக சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக டிராவிடியன் ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்குது. திராவிட இயக்கம் அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. அவங்களோட பங்களிப்பு என்னவாக இருக்குன்னா, ஒரு திராவிடியன் சினிமா ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நான் பார்க்குறேன். ஏன்னா சாமானியன் கிட்ட போய் சேரக்கூடிய சில விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அதோட முக்கியமான விஷயம், அங்கே வந்து 1000 தான் ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ் இருந்தாலும் அது வந்து மதங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்திருக்கு. மதத்தை தாண்டி சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இவங்க நகர்றாங்க.
அது என்ன ஆகுதுன்னா, ஒரு சாமானியன் கிட்டையும் இந்த சினிமா போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா ஆகுது. அதாவது பார்வையாளனா மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் சினிமா ஆரம்பித்ததில் ஐ திங்க் 19th century எண்ட், 1897 தான் முதல்ல சினிமாங்கிற விஷயம் இந்தியாவுக்கு வருது. அப்போ வந்து பார்ப்பனர்கள் மட்டுமே ஒரு அறையில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நாடகம், எனி கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாமே ஒரு சமூகத்தின் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும்தான் அதை பார்க்க முடியும், வேறு யாரும் வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த திராவிட இயக்கத்தோட இல்லை ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்தது. சினிமா அதுக்கு ஒரு பெரிய டூலாக இருந்ததாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வளர்ந்த ஒரு சினிமா, அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த திராவிட இயக்கம் வந்து ஆரம்பத்தில் தன்னோட கருத்துக்களை பரப்புறதுக்காக சினிமாவை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் ஆட்சி வருது, அதிகாரம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாவாக மாற்றுறாங்க, அதாவது சட்டமாக மாற்றுறாங்க, இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக மாற்றுறாங்க. அதனால திராவிடியன் சினிமாவோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களை வந்து அங்கேயில் ஆட்சி கிடைச்சதுனால அந்த பரப்புரைகள் கம்மியாக்கப்பட்டது. உடனே அது கம்மியான அதே டயத்தில் என்ன ஆகுதுன்னா, திருப்பி சங்கீத சினிமா இல்லைன்னா இந்த சாமி படங்கள், பேய் படங்கள், வைதிக சினிமான்னு சொல்லுவாங்க. இந்த சங்கீத சினிமா இல்லை வைதிக சினிமா திருப்பி ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. அது அது அதாவது திராவிட சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற நேரத்தில், ஏன்னா அது வந்து ஆட்சி பொறுப்பில் வந்ததுனால மற்ற மேலே கவனம் செலுத்துறதுனால அது வர ஆரம்பிக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போது சிவாஜி கணேசன் அவர்களை போன்ற ஒரு முக்கியமான நடிகரை அது திருப்பி உட்கொள்ள ஆரம்பிக்குது. அதாவது அது நிறைய வைதிக படம் திருப்பி வர ஆரம்பிக்குது. ஏன் நம்ம வைதிக படத்தை எதிர்க்கிறோம், இல்லை நம்ம அது எதிர்த்து நம்ம ஏன் செயல்பட வேண்டியிருக்குன்னா, அது திருப்பியும் ஒரு சமூகத்தினரிடம் மட்டுமே இருந்தது. சங்கீதம்ன்றது யார்கிட்ட இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்கள மட்டுமே அதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு 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 விஷயத்தை ஒரு ஒரு செய்தியை கடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி அதோட தேவை இருக்கிறதா பார்க்குறேன். அதுக்கப்புறம் சில முக்கியமான ஆட்கள் இங்கே வராங்க, வேலு பிரபாகரன், ஜனநாதன் போன்ற ஆட்கள் வராங்க. ஆனால் நான் எப்படி பர்சனலாக அதை பார்க்குறேன் அப்படின்னா, அதில் ஒரு ப்ராப்பகேண்டா மெக்கானிசம் இருக்கிறதா பார்க்குறேன். அவங்களுடைய கருத்து ரொம்ப சிறந்த கருத்துக்களாக இருந்தாலும் கலைப்படைப்பாக அது வந்து ஒரு 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 ப்ராப்பகேண்டா ஃபில்மாக மாறிடுது. ஸோ ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட அது போக முடியல அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் ஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய, அதாவது இந்த சினிமா துறையில் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதை நம்ம யூஸ் பண்ணி ப்ரீ மாடர்ன் ஐடியாஸ்க்குள்ளே நம்ம போகிறதா நான் பார்க்குறேன். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராஜாவோட கதை, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சில சில பழமைவாத கருத்துக்களை ரொம்ப புதிதான ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம கதையாக சொல்கிறோம். பொன்னியின் செல்வன் மாதிரி அது மட்டும் நிறைய வரலாற்று படைப்புகள் வருது, அது இருக்குது. ஸோ அது மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நம்மளால் எதுவுமே நம்மளால் விவரிக்க முடியாது. அன்பார்லிமெண்ட்டான விஷயங்கள் பல நடக்கும், அதுதான் மன்னராட்சி, அது எதிர்த்தான் நம்ம இவ்வளோ வருஷம் போராடிருக்கோம். ஆனால் அதை நம்ம திருப்பி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக காமிக்கிறதுன்றது எனக்கு சரியான ஒரு போக்காக தெரியல. அஸ் இன் இட்ஸ் நாட் அ வே ஃபார்வர்ட், நம்ம அப்படி பார்க்க முடியல. ஸோ இந்த காலகட்டத்தில் நல்ல டெக்னாலஜியை பயன்படுத்தி முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கிறதா பார்க்குறேன். அதாவது ஒரு ப்ராப்பகண்டா ஃபில்மாக இருக்கக்கூடாது, வெகுஜன சினிமாவாக இருக்கணும். டெக்னாலஜியை வைதிகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, பகுத்தறிவுக்கு பயன்படுத்தணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இப்போ மக்கள் இந்த இட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சினிமாங்கிறத விட இன்ஃபர்மான்னு சொல்லலாம், லைக் சினிமா பிளஸ் இன்ஃபர்மேஷன், இதுதான் மக்கள் கன்சியூம் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எப்படி அதை ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது புரியுது, எது பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸ். திராவிடியன் சினிமா இப்போ வேலு பிரபாகரன்ல ஆரம்பிச்சு ஜனநாதன், இன்னைக்கு வெற்றிமாறன், ராம் போன்ற இத்தனை பகுத்தறிவு இயக்குநர்கள் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய படம் என்ன புதுசாக சொல்ல போகுது வெகுஜன மக்களுக்கு புரிகிற மாதிரி? நல்ல கேள்வி. என்ன சொல்ல போகுதுன்னா, பகுத்தறிவோட தேவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பகுத்தறிவு மட்டும் இல்லை, ஃப்ரீ தாட்னு சொல்லுவாங்க, அதாவது சுதந்திர சிந்தனை, சுயாதீனம் அப்படின்வாங்க. ஃப்ரீவில் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ ஃப்ரீவில்னா என்ன அப்படின்னா, ஏன் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற விஷயத்தோட பார்க்குறது. அதாவது தனித்து இருப்பு இருப்பை விரும்புவோர்ன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு கிராமத்துலேருந்து சில பெண்கள் இங்கே சிட்டிக்கு வராங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, தனியாக வேலைக்கு போகிறாங்க நல்லா வாழறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் அவங்க சமூகம், அங்கே இருக்கிற சமூகம் என்ன பார்க்குதுன்னா, இந்த பொண்ணு என்ன 22-23 ஆச்சு என்ன கல்யாணம் பண்ண சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி இங்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம், திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் அதை திருப்பி ஒரு ஒரு பிடிச்ச ஒரு சங்கிலியில் இழுக்க பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஃப்ரீவில் நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன் நான் பெண்களை முக்கியமாக வைக்கிறேன்னா, ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அப்ரெஸ்டான ஒரு ஒரு ஜென்ரை நம்ம பார்க்குறோம். எப்படி காஸ்ட்ல சில அப்ரஸ் ஜாதிகள் இருக்கோ, மாதிரி ஜெண்டர்ல பெண்களை நம்ம ரொம்ப அப்ரஸ்டான பெண்கள் 3rd பாலினத்தினர், ரெண்டு பேருமே நம்ம ஒரு அப்ரஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம்.
அவங்க மேலே இந்த இந்த ஃப்ரீவிலோட விஷயம் தப்பான முறையில் இது பண்ணுது. இன்ஃபேக்ட் அவங்கன்னு கிடையாது, ஆண்களுமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஆண்கள்னா என்ன, ஆண்கள்னு சொன்னால் அவங்களுக்கு மனதில் என்ன வரும், வீரம் வரும், சம்பாதிக்கணும்னு வரும், பெரிய அந்தஸ்தோடு இருக்கணும்னு வரும். இதுதான் நம்ம இது இந்தியா மாதிரி இன்னும் ஒரு தோல்பல் நேஷன் இல்லை, வளர்ந்த நாடுகள்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. ஆண்கள்னால் முதல்ல வீரமாக இருக்கணும், நீ அதாவது நாலு பேர் அடிக்கணும், இல்லை பயங்கர பாடி பில்ட் பண்ணியிருக்கணும், அவனோட ஆண்மையை காமிக்கிறது இதுதான் முதல் இதுவாக இருக்குது. ஏன்னா ஸோ அது அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக மாறிடுது. ஏன்னா அவனுக்கு ஒரு கருத்து சார்ந்த விஷயத்த அவனால் இயங்க முடியாது. அவன் வந்து பக்கத்தில் இருக்கிறவனா அடித்து அவன் மேலே வரணுங்கிறது தான் ஒரு முக்கியமாக வைக்கிறோம். அதே மாதிரி தான் சம்பாதிப்புன்ற விஷயமும், அவன் வந்து இல்லை நான் வந்து பயங்கரமாக சம்பாதிக்க விரும்பல, நான் ஒரு நாடோடியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சான்னா அவனை சமூகம் கீழே விட்டுரும். அட்லீஸ்ட் அங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே அது சுத்தமாக கிடையாது. பெண்களுக்கு அதே மாதிரி என்னென்னா, நீ சமுதாயத்துக்குள்ளே வராத, நீ வீட்டுக்குள்ளே, நீ வந்து நீ முதல்ல நீ வீட்டை பராமரிக்கணும், நீ வந்து எனக்கான குழந்தைய பெற்று கொடுக்கணுன்ற விஷயத்தில் மட்டுமே அவங்களை இருக்குது. இந்த மாதிரி டிவிஷன்லாம் எதுலேருந்து வருதுன்னா, நீங்கள் ஃப்ரீவில்குள்ளே போகல, அதாவது சுதந்திரமாக நீங்களை உங்களை யாரும் சிந்திக்க விடலை. சமுதாயம், ஜாதி, மதம், தேசம் இதெல்லாமே உங்களை ஒரு மாதிரி சங்கிலியாக அவங்களை கட்டிப்படுத்துது. இந்த சாவரனிட்டி அம்பேத்கர் அதை சொல்லியிருக்காரு, அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் சாவரனிட்டி, ஒரு தனி மனிதனுடைய இறையாண்மை எவ்வளோ முக்கியமானது, உனக்கு என்ன தேவைங்கிறத நீ தேடி அறிஞ்சு அது நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது உன்னால் பண்ண முடியலன்னா அது ஒரு மிகப்பெரிய வன்முறையாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இந்த படம் அந்த மாதிரியான ஃப்ரீவில்லை பற்றி பேசும். அந்த ஃப்ரீவில்லோட ரிசல்ட் என்ன, நீங்கள் ஒரு ஃப்ரீவில்லோட வளர்ந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த படம் தீமேட்டிக்காக சொல்லும். இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு கருத்தாக வராது, படத்தில் தீமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது என்ன, அது சப்டெக்ஸ்டாக என்ன போகுதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த படத்தில் வருதா. டேரக்டாக வசனங்களாக பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் ஒரு கதையோட சொல்கிறது. கரெக்ட் அந்த மாதிரியாக வரும். விவேசினி அப்படின்னு ஒரு படத்தோட டைட்டில் வச்சுருக்கிறீங்க, விவேசினி, தத்துவ விவேசினின்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். விவேசினின்றது அதுக்கு அந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, சி தத்துவ விவேசினி வந்து 1882 இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எறால இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு விஷயம் நமக்கு அறிமுகமாகுதுன்னா குறைஞ்சது 2-3 நமக்கு இங்கே தெரிஞ்சிடும், ஏன்னா நம்ம நியூஸ் நம்ம கையிலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சுமார் 140 முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. 1881 ஜிடபிள்யூ ஃபுட்டேங்கிற ஒரு ஃப்ரீ திங்கர்ன்ற ஒரு ஆங்கில இதழை ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அது மாதிரி ரேஷ்னலிஸ்டுக்கான ஒரு இதழ், சர்ச்சை எதிர்த்து பல முக்கியமான கருத்துக்களை சொன்ன ஒரு இதழ். சார்ல்ஸ் பிராட்லாவோடும் அது அசோசியேட் ஆகிருக்காரு. சார்ல்ஸ் பிராட்லா வந்து ஒரு முக்கியமான பகுத்தறிவாளர். அதை ஆரம்பித்து 1 1882 த திங்கர்னு இங்கே தமிழ்நாட்டில் சென்னை லௌகிக சங்கத்தினால் ஆரம்பிக்கப்படுது. த திங்கர் அண்ட் தத்துவ விசினி, த திங்கர் ஆங்கிலத்திலையும் தத்துவ விசினி தமிழ்லையும் ஒரே மேகசினாக ஃபோர்ட் நைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1 அந்த கருத்து இங்கே வந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அதாவது குளோபலைசேஷன் எல்பிஜிக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட விஷயம் நமக்கு உள்ள வரனா மினிமம் 30-40 சொல்லுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு 30 ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பபிள் டாப் வாட்டர் பார்க்குறீங்க இல்லையா, 15 பேக் ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து 60s 50s வெஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம். நமக்கு இங்கே வரதுக்கு ஆல்மோஸ்ட் 30-40 ஆகுது. எல்பிஜிக்கு அப்புறம் மாறிடுச்சு, குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லாமே சைமில்டேனியஸாக எல்லாத்தையும் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ முக்கியமான கருத்து, அதாவது இது ஃப்ரீ திங்கர் இல்லை ஃப்ரீ தாட்டுங்கிற விஷயம் வந்து மதத்துக்கு எதிரான, இறை நம்பிக்கைக்கு எதிரான, செக்யுலரிசமுக்காக பேசப்படுற ஒரு கருத்து சென்னையில் வந்திருக்கு. அது வந்து அது நான் எவ்வளோ முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ அதுக்கான ரிசப்டர்ஸ் இங்கே இருந்திருக்கு. இப்போது இது ஏன் வந்து ராஜஸ்தான்லேயோ இல்லை யூபிலேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலேயோ போகிறதில்லை அப்படின்னா, அதுக்கான ரிசப்டர்ஸ் அங்கே இல்லாத தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ரிசப்டர்ஸ் இங்கே இருந்திருக்கு, அது உள்வாங்கியிருக்காங்க. தத்துவவேசினி அப்படிங்கிற சொல் இல்லை அந்த 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 விஷயம் வந்து மறைஞ்சு போனதாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த முக்கியமான வரலாற்று விஷயங்களை நம்ம திரும்பி ஞாபகப்படுத்திக்கிட்டே இல்லை என்னன்னா, சில தீய சக்திகள் வரலாற்றை மாற்றி எழுத கூடும். அவங்க கண்டினியூஸாக அது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி ஏன் நம்ம திரும்ப பேசுகிறோன்னா, நம்ம திரும்ப பேசலைன்னா பெரியார் வந்து ஒரு மதகுருவாக மாற்றப்படலாம். நம்ம நமக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய செலவு வச்சா என்ன சொல்கிறாரு பெரியார், எனக்கு கீழே வந்து சாமி இல்லைங்கிறத நீ மென்ஷன் பண்ணு அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அந்த கீழே என்ன வார்த்தை போடுவாங்கன்றது அவர் அப்பயே யோசிச்சிருக்காரு. நம்ம இப்போ பேசுகிறோம், கடந்த ஒரு 4-5 நம்ம அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறோம் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே. அது வந்து அவர் அப்போவே அதை கணிச்சிருக்காரு, அந்த சக்தி அந்த மாதிரி சக்திகள் என்ன ஒரு 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 வரலாற்றை திருச்சி எழுதும் அப்படின்னு. ஸோ தத்துவ விவேசினியை திருப்பியும் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட அந்த அந்த விஷயத்தை கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக விவேசினிங்கிற வார்த்தையை நாங்கள் திருப்பி இது பண்ணுறோம், எல்லாருக்கும் போய் சேரணுன்ற மாதிரி நினைக்கிறோம். இந்த படம் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்த படம், அது
கரெக்ட். க்ரௌட் ஃபண்டிங் இஸ் நாட் த ரைட் வேர்ட், சீட் ஃபண்டிங்னு சொல்லலாம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங்னா ஒரு மாதிரி பல நூறு பேர் அதை பண்ணுவாங்க. அவங்க தேர் நாட் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் படத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் படம் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட் ஃபண்டிங்னு ஒரு ஒரு முறை, ஒரு 16 பேர் இதில் உள்ளே இருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் நடந்த படம். தேர் ஆல் இன்வெஸ்டர்ஸ், லைக் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் பார்ட்னர்ஸாக அந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தை ப்ரைவேட் ஸ்க்ரீன் பண்ணிங்க ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு, இந்த படத்தையும் நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இல்லை அதை அந்த கட்டுக்கதைகள், இதை வந்து அறிவியல் பூர்வமாக எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்ல வரீங்க. ஒரு அந்த படத்துக்கு முன்னே ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லாமல் அந்த ஒரு பேய் கதையாக எடுக்க வேண்டிய தேவை என்ன? நான் முதலே சொன்ன மாதிரி விவேசினி ஒரு ப்ராபகண்டா ஃபில்மாக இருக்கக்கூடாது, ஒரு பரப்புரை படமாக இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் ரொம்ப தீர்மானமாக இருந்தோம். இதில் திருப்பி சில விஷயங்களுக்கு நான் பின்னோக்கி போகிறேன். ஏன் மறுபடியும் நான் டிராவிடியன் சினிமா பற்றி பேசுகிறேன்னா அதற்கான தேவை இன்னைக்கு இருக்கிறதா நான் உணர்றேன். ஸோ அதனால் திருப்பி அதை பற்றி பேசுகிறேன். இப்போது இந்த வைதிக சினிமா வந்து அதே காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகளுடைய சினிமாவும் வந்துட்டு இருந்தது. அது மேலே எலிட்டிஸ்ட் என்ன மாதிரியான ஒரு 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 ஒப்பீனியன் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு வாயாடி சினிமா அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து பாடல்கள் நிறைந்த ஒரு படமாக இருந்தது. அதாவது சினிமானாலே 16 பாட்டு, என் கே பாகவதர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 பாட்டெல்லாம் சாதாரணமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து அது வந்து வசனம் சார்ந்த ஒரு படமாக மாறுது. அந்த வசனம் அவங்கள ஆக்சுவலி அவங்களுக்கு தொந்தரவு பண்ணல, அந்த வசனம் எதை பற்றியது அப்படிங்கிறத அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, அதுவாக மாறுது. அது அதோட தாக்கம் எது வரைக்கும் வந்திருக்குன்னா, இப்போ மாடர்னிசம்ல ஒரு கருத்து இருக்குது என்னன்னா, சினிமாவை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வசனம் சார்ந்து நகர்த்தக்கூடாது, அது வந்து வசனம் அல்லாத காட்சி ஊடகம் வழியாக தான் நீங்கள் அது சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த படம் சரியான படம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் அது சரியான பார்வையாக பார்க்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்னு ஒரு படம் இருக்குது, குவென்டின் டாரண்டினோட படம், ரொம்ப அதிகமான வசனம் உள்ள ஒரு படம், லென்தி சீன்ஸ் இருக்கிற படம், நம்ம அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசிக்கிறோம். அதில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதில்ல. அதுவே தமிழில் வரும்போது நம்ம அந்த கருத்து இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆங்கிலோமேனியாவை தான் அதை பார்க்குறேன். அது அவங்க மாடர்னிசம் காலத்தில் ஒரு விஷயத்தை அவங்க யாச்சிட்டிக்காக வைக்கிறாங்க, நம்ம அதை உடச்சி வந்திருக்கிறோம். ப்ளஸ் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த ஜியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். நம்ம வந்து தமிழ் சமூகம் இயல்பாகவே நிறைய பேசக்கூடிய சமூகம். ஸோ இந்த சமூகத்தை நான் பிரதிபலிக்கணும்னா அதிகமாக பேசுகிற மாதிரியே தான் வைக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு 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 துக்கமான வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதே துக்கமான வீடு இங்கிலாந்தில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அழுகை சத்தம் ஒப்பாரி எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இந்த வேவி எக்ஸ்பிரஸ் எனி திங் இஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு ஹவு வெஸ்டர்ன்ஸ் வுட் டூ இட். ஸோ அதனால் ஒரு சினிமா வந்து அதை தான் பிரதிபலிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அங்கே தான் ஒரு நம்ம சினிமா வேறுபடுது. அண்டு இந்த எலிட்டிஸ்டோட ஒரு ஒரு புகார் இருக்கு இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அக்யூசேஷன் இருக்கு இல்லையா, லைக் வசன சினிமா வந்து நல்ல சினிமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதை நான் அப்படி பார்க்கல. வசன சினிமா வந்து நமக்கு நம்மளோட தேவையாக பார்க்குறேன். உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா வசனம் ஒரு முக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்கு இயல்பாகவும் ரியலிஸ்டிக்காகவும் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது ரெட்டாரிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். சில சினிமாவில் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, இப்போ நம்ம மாறிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். ஆனால் வசனம் ஒரு முக்கியமான படமாக, வசனம் ஒரு முக்கியமான தேவையாக பார்க்குறோம் படத்துக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது எதுக்கு நான் வசனத்துக்கு வரேன்னா, திருப்பி வந்து இந்த கோட் சீன் கோட் ட்ராமா இல்லை இருக்கிற மாதிரியான ஒரு 4-5 பக்கம் வசனம் இல்லை. இப்போது ஜெயராமன்ற கேரக்டரில் இருக்கு இல்லையா, அவர் ஒரு பகுத்தறிவாதி, அவருக்கும் அவரோட பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான். இப்போது நம்ம வந்து நிறைய அம்மா பையன் பாசம் உள்ள படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சமீப காலமாக தான் ஒரு 10 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உடச்சி அப்பா பொண்ணு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம வரோம். அதுலேயும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அப்பா பொண்ணுங்கிறது திருப்பி அப்பா ஆகிய தலைவன் ஆகிய நாயகன் ஆகிய ஆண்ட் மகள் என்கிற ஒரு பெண், அவளை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான், அவன் சேவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அது போகும். மறுபடியும் அதில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த படம் அதுலேருந்து மாறுபட்டிருக்கும். அதாவது அவங்களுடைய உரையாடல்கள், ரொம்ப ஆழமான உரையாடல்கள், கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிற ஒரு ஒரு விஷயமா இந்த படத்தில் இருக்கும். அது ஒரு படம் வெளிவரும்போது மக்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். யார் யார் நடிச்சிருக்கிறாங்க படத்தில் நீங்கள் ரிவீல் பண்ண நினச்சா சொல்லலாம். ஆமாம், இல்லை இது வந்து நாசர் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பகுத்தறிவாதியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ஆக்டிவிஸ்ட் கம் பெயிண்டர் இந்த படத்தில். அதுக்கப்புறம் மேகா ராஜன் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையின் நாயகியாக ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க, அவங்க இதுதான் புதுமுகம் தான், காவியான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க.
அது இல்லாமல் இன்னும் யூகேல ஒரு முக்கியமான ஆக்டர் ஒருத்தங்க வனேசா ஸ்டீவன்சன் அவங்களும் கேரி கார்டேஸ்ன்ற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பிரிட்டிஷ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க? இது நாங்கள் நவம்பர் மாதம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற முக்கியமான பகுத்தறிவாளர்கள் மற்றும் சில சில அகடமிக்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் லண்டனில் பண்ணும்போதே லண்டனில் ஸ்க்ரீன் பண்ணும்போதே நாங்கள் பிளான் பண்ணது தான். இங்கே பண்ணதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்க்ரீனிங் சென்னையில் இருக்கும். இப்போ என்னன்னா லண்டனில் நாங்கள் வந்து ஃப்ரீ திங்கர் இருக்கும், ஃப்ரீ திங்கர் மேக்சின் அதோட எடிட்டருக்கும், நேஷனல் செக்யூலர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குரூப் ஒன்று, சார்ல்ஸ் ப்ராட்லாவால் தொடங்கப்பட்ட குரூப் அது, அவங்க அந்த மெம்பர்ஸ்க்கும் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணோம். ப்ளஸ் அங்கே சில ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் வந்திருந்தாங்க, அகடமிக்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விவாதங்கள்லாம் போச்சாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதனோட எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு இன்டர்வியூ இதில் வந்தது, ஃப்ரீ திங்கரில் வந்தது. அது பண்ணும்போதே அதே மாதிரியே இங்கே சரியான ரிலீஸ்க்கு ஒரு 15-20 days 1 month பிஃபோர் சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கிற ரேஷனலிஸ்ட் அண்ட் யூனோ இன்டெலெக்சுவல்ஸ் இதை சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய ஆட்களுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரீனிங் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே நடக்கிறதா இருக்குது. நடந்ததுலேருந்து இன்னும் 10-15 நாளுக்குள்ளே நாங்கள் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ்க்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.